இது 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 மாய பூமி, அழகிய விவசாய பூமி, பயிர் வளர்த்திடும் நேய பூமி, உயிர் வளர்த்திடும் தூய பூமி, விவசாய பூமி, தாய்மடி என தாங்கும் பூமி, தொப்பில் கொடி நம்ம பூமி, விவசாய பூமி, காவல் தெய்வம் நம்ம பூமி, இது அழகிய விவசாய பூமி. வணக்கம் வேளாண்மையாளர்களே, இந்திய வேளாண் அமைச்சகமும் கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். முதலில் சிந்தனை பெட்டகம். தான் விரும்பிய வேலையாக இருந்தால் அதனை யாராலும் செய்து முடிக்க முடியும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை தன் விருப்பத்திற்கேற்றவாறு மாற்றிக்கொள்பவனே அறிவாளி. எந்த ஒரு வேலையும் அற்பமானதல்ல என்னும் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை இனிதே துவங்குகிறோம். முதலில் வேளாண் செய்தி அறிக்கை. வணக்கம் வேளாண்மையாளர்களே, கோயம்புத்தூர் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் தயாரித்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் செய்தி அறிக்கைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஏராளமான செய்திகள், தகவல்கள், நிகழ்வுகள் இவற்றுடன் நான் நிஷா. முதலில் தலைப்புச் செய்திகள். கால்நடை தீவனச்சோளம், பொள்ளாச்சி திருவேங்கடம் தகவல், ஆத்தி, வில்வம், மருதம், மகிழம், சத்தியமங்கலம், பாலசுப்பிரமணியம் தகவல். இனி விரிவான செய்திகள். நமது உணவுக்கு பயிர்கள் பயிரிடுவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமானது கால்நடை தீவன பயிர்கள் பயிரிடுவதும். வேளாண்மையாளர்களின் பெருந்தன்மைக்கு இது ஓர் அடையாளம். வேளாண்மையில் பேருதவி புரியும் கால்நடைகளுக்கு உணவு தயாரிக்கும் வேளாண்மையாளர் பொள்ளாச்சி டி திருவேங்கடம், கோ எஃப்எஸ் 29 தீவனச்சோளம், சாகுபடியின் நுணுக்கம் சிறப்பு எல்லாம் எடுத்து கூறுகிறார். கண்டு பயன்பெறுங்கள் வேளாண்மையாளர்களே. இப்போ எங்கள் கிராமத்தினுடைய முக்கியமான தொழில் வந்து விவசாயம். விவசாயத்தினுடைய மிக நெருங்கிய தொடர்புள்ள தொழில் வந்து விவசாயம் கூட மிக மிக நெருக்கமானது கால்நடை வளர்ப்பு. இந்த கால்நடை வளர்ப்பு வந்து பசுந்தீவனம் இல்லாமல் எந்த கால்நடையும் வளர்க்க முடியாது. அதனால் பசுந்தீவனம் வந்து கால்நடை வளர்ப்பில் மிக மிக முக்கியமான ஒரு உறுதுணையாக கூட சொல்லலாம், இன்றியமையாதது. இந்த கால்நடை வளர்ப்பில் வந்து தீவன பயிர்கள்னு எடுத்துட்டால் கோ4, கோ எஃப்எஸ் 29. கோ4க்கு அடுத்தபடியாக சோள வகைகள்லேயே மிக மிக முக்கியமான ஒரு பயிர் வந்து கோ எஃப்எஸ் 29. இப்போ இந்த நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த சோளம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சோள வகை. இது வந்து இதை நான் வந்து நட்டு வந்து 4 வருஷம் முடிய போகுது. 5 வருஷம் தாராளமாக வச்சுக்கலாங்கிறாங்க. இன்னும் பார்க்க போனால் 5 வருஷத்துக்கு மேலேயே கூட அதை வந்து நிறுத்தலாம். இதை விட ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் என்ன, தென்னைக்குள் ஊடு பயிராக பயிரிடுறதுக்கு வந்து இந்த பயிர் வந்து ரொம்ப சிறந்தது. ரெண்டு விதத்துலேயும் ஒரு பலன் கிடைக்குது. ஒன்று பயிரும் நல்லா வருது, இன்னொன்று வந்து தென்னை ஏதாவது ஒரு ஊடு பயிர் இருக்கையில் தென்னையினுடைய காய்ப்பு திறனும் நல்லாயிருக்கு. ரெண்டாவது வந்து இதனுடைய முக்கியமான சமாச்சாரம் என்ன, அறுத்தா மருதாம்பு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சோளத்தினுடைய சிறப்பம்சம் அறுத்தா மருதாம்பு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. மீண்டும் களை வெட்டுறோம், உரம் போடுறோம், இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சிறோம். இதை வந்து நான் பண்ணிகிட்ருக்கிறோம். வேசையில் ரொம்ப வறட்சியான நேரத்தில் மாதத்தில் 2 தண்ணி இருந்தால் போதும் வாய்க்கால் பாசனத்தின் மூலமாக. ட்ரிப் இரிகேஷன் போட்டோம்னால் 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு, ஒரு 15 நிமிஷம் ஓடினாலே அந்தளவுக்கு தண்ணி இருந்தாலும் இந்த சோளம் வந்து நல்லா வளரக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. அவன் இதனுடைய சிறப்பம்சம், இன்னொரு சிறப்பம்சம் வந்து இனிப்பு கூட இருக்குங்க. அதனால் மாடுகளுக்கு வந்து வேசையில் வந்து இப்போ பசுந்தீவன பற்றாக்குறைங்கிற ஒரு பேச்சுக்கே வந்து இடம் இல்லை. ரொம்ப அருமையான ஒரு தீவன வகை இந்த சோள வகை. இது வந்து இப்போ விதை கிடைக்கக்கூடியது வந்து ஸ்ரீ அவினாசிலிங்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் விதை கிடைக்கிது, சோளம் கிடைக்கிது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்து மூலமாகவும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதை போட்ட பின்னால் தான் எங்களுடைய கிராமமே வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும், குறிப்பாக வந்து நாங்கள் ஆரம்பத்தில் 2009-2010 வந்து ஒரு 30 விவசாயி தேர்வு பண்ணி வாங்கி கொடுத்தோம். கோ4,
கோஎஃப்எஸ் 29 வேலி மசால். இது 30 விவசாயிக்கு வாங்கி இன்றைக்கி எங்கள் கிராமம் வந்து பசுந்தேவன் உற்பத்தியில் தற்சார்படைந்த கிராமமாக இருக்குது. அதன் மூலமாக 150 லிட்டர் இந்த பால் உற்பத்தியினுடைய அளவு வந்து இன்றைக்கி வந்து 1500 லிட்டராக மாறியிருக்கு. அதன் மூலமாகவும் எங்களுக்கு வந்து பால் உற்பத்தியும் தற்சார்படைஞ்ச கிராமமாக இந்த பெரும்பதி கிராமம் வந்து இருக்குது. இதனால் எங்களுடைய விவசாயிகளுக்கு வங்கிக் கடன் வந்து வாங்கி கொடுத்த விவசாயிகள் குறித்த காலத்திற்கு முன்பாகவே கடனை திருப்பிச் செலுத்தி விடுகிறார்கள். இதனால் வங்கிகள் வந்து மேலும் இந்த கடன் கட்டி முடியறதுக்கு முன்னாலேயே இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் எங்களுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் கேட்குறாங்க. அந்த நாங்கள் லிஸ்ட் அவுட் படி கொடுக்கல. எங்களுக்கு தேவைகளை வந்து எங்கள் வங்கி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறாங்க. விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இதன் மூலம் மேம்பாடு அடைகிறது. இதனால் கிராமப்புறத்தினுடைய பொருளாதாரம் மேம்பாடு அடைகிறது. அதனால் எங்களுக்கு வந்து வங்கி சேவை ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பயிருக்கு வந்து நோய் தாக்குதல் முதலில் எந்த பூச்சி தாக்குதல் எதுவுமே வராதுங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து நாம் வந்து பேஸில் வந்து குப்பமண் கொஞ்சம் நிறைய தொழுவுரத்து கொடுத்துட்டோம்னால் இந்த நோய் தாக்குதல் சம்மந்தமான எதுவுமே பயிருக்கு வராது. அதனால் ஒரு விவசாயி ஒரு சிறு விவசாயியும் கூட ஒரு 2 கறவை மாடு வச்சுட்டால் இது ஒரு 25 சென்ட், கோஃபோர் ஒரு 25 சென்ட், இப்படி இது ஒரு 2 ஏக்கரா பக்கம் வச்சிட்டோம்னா 2 மாடு இருந்துருச்சுன்னா வருஷத்தில் 365 நாள் இருக்குங்க. இதில் 60 நாள் வந்து நம்ம கறவை காலம் இல்லை, 5 நாளை விட்டுடலாம். 300 நாள் ஒரு லிட்டர் பால் வந்து 20 ரூபாய்க்கு விற்றாலும் கூட 300 நாளைக்கு டெய்லி 10 லிட்டர் ஒரு மாடு கறக்க வைக்கணும். கறக்க வச்சா தான் அது லாபகரமான தொழில் வந்து. அதுக்கு வந்து 3000 லிட்டர் பால் 60000 ரூபாய் ஆச்சு. சாணம் வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக மாற்றினா கேஸில் பயோகேஸில் போட்டு நாம் மண்புழுவை போட்டு கொடுக்கல, குறைச்செலவு கட்டுப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கன்று ஒரு கிடேரி கன்று வந்து ஒரு வருஷத்தில் வந்து 8 மாதத்தில் நல்லா பராமரிப்பு இருந்ததுன்னா 8 முதல் 9 மாதத்துலேயே வந்து அது சேனைத்திறனத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது. 250 கிலோ வந்து 300 கிலோ வெயிட்டு நம்ம வர வச்சிட்டோம்னா அது சினைப்பருவத்துக்கு தயாராகிறது. சினைப்பருவத்துக்கு தயாராகி வேணால் அதை வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா கூட 12000 to 13000 ரூபாய்க்கு அந்த கிடேரி கன்றுகளை வந்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இதில் ஒரு 60000, இதில் ஒரு 12000 வச்சுட்டா கூட 72000 ரூபா ஒரு ஈத்துக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இது வரி வருமானமாக இருக்கிறது. இது 2 மாடுங்கிற போது 72000 to 74000 ஒரு 1.5 லட்சம் ரூபாய் பக்கம் ஒரு வருமானம் வருகிறது. இதனுடைய செலவுகள் வந்து ஒரு 50000 வச்சுட்டாங்க கூட 1 லட்சம் ரூபா வந்து நம்மளுக்கு வருமானமாக நம்மளுக்கு ஒரு தெரிகிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் வேளாண் செய்தி அறிக்கை தொடரும். ஏப்பா கருப்பா, எதை வாங்கின? பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கா கவலையே படுறது இல்ல. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? அதாவது இது பேங்க்ல குடுக்கறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. வேளாண் செய்தி அறிக்கை தொடர்கிறது. சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கும் சிற்றூர் சிக்கரசம் பாளையம், அங்குள்ள வேளாண்மையாளர் சி.எம். பாலசுப்ரமணியம் மல்லிகை, வாழை, வேறு பல பயிர்கள் சாகுபடி செய்தாலும் வித்தியாசமானதொரு சேவையும் செய்து வருகிறார். தனது சிவவனத்தில் அருகி வரும் மூலிகை வகைகளையும் அபூர்வமான செடி கொடி மரங்களையும் வளர்த்து வருகிறார். ஆத்தி மரம், வில்வ மரம், மருத மரம், மகிழ மரம், பராய் மரம், மராமரம், வஞ்சி மரம், வன்னி மரம், கடம்பு மரம், தேமா மரம் என்று பல வகையான மர வகைகள் இவரது வனத்தில் உண்டு. பார்த்த பின்பு அந்த மரங்கள் நமது மனத்தில் உண்டு. பாருங்கள். 27 நட்சத்திரத்தில் 18வது நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரங்க, பராய் மரங்க இந்திரபகவானுடைய நட்சத்திரங்க. கேட்ட நட்சத்திரக்காரர் இதை வழிபடுறதுக்கு வச்சுருக்குறேங்க. இந்த மரம் வந்து பராய மரம் வந்து அந்த காலத்தில் இடி தாங்கின்னு சொல்லுவாங்க. இந்த மரம் இருக்கிற இடத்துல இடியே இறங்காதுங்க. அதனால் ஆதி காலத்துலாம் கோயிலில் இந்த மரங்களை வச்சு இடி தாங்கி வராத காலத்தில் பராமரிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பராய மரம் நாங்கள் வந்து கேட்ட நட்சத்திரக்காரர் வழிபடுறதுக்கு வச்சுருக்குறோம். இது 27 நட்சத்திரத்தில் 19வது நட்சத்திரம் மூல நட்சத்திரங்க, மராமரங் அதிதேவதை வந்து அசுர பகவானுடைய நட்சத்திரங்க. இந்த மரம் வந்து நம்ம பக்க பகுதியில் இல்லைங்க, ஏன்னா ஆந்திராவிலிருந்து தருவிச்சு வச்சுருக்கிறேங்க. மூல நட்சத்திரக்கார் வழிபாடுக்கெனவே இந்த மரம் வச்சுருக்கிறோம். 27 நட்சத்திரத்தில் 20வது நட்சத்திரம் பூராட நட்சத்திரங்க, வருண பகவானுடைய நட்சத்திரங்க. வஞ்சி மரம்,
இந்த மரம் வந்து இந்த இடத்துல வரவே மாட்டேன்ட்டுதுங்க. இதுக்கு இந்த நெட்டெல்லாம் போட்டு எப்படி நல்லபடியாக வந்திருக்குதுங்க. இதை வந்து போராட நட்சத்திரக்காரர் வழிபடுறதுக்கு வேண்டி இந்த மரம் வச்சுருக்குறோமுங்க. இது 27 நட்சத்திரத்தில் 21வது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரங்க. இது ரொம்ப விசேஷமாக விநாயகர் பெருமானுடைய நட்சத்திரங்க. இது பலாமரம்ங்க. இந்த இந்த பலாமரம் வந்து எல்லா பக்கம் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க. இந்த மரத்தை உத்திராட நட்சத்திரக்காரர் வழிபடுறதுக்கு வேண்டி வச்சுருக்குறோமுங்க. 27 நட்சத்திரத்தில் 22வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரங்க. இது விருச்சிக முறை வெள்ளருக்கு முறைமுங்க. இது விஷ்ணு பகவானுடைய நட்சத்திர முறைங்க. இந்த வெள்ளருக்கு ரொம்ப விசேஷமுங்க, நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க. இது விநாயகருக்கு வந்து ரொம்ப உகந்த ஒரு இந்த வெள்ளருக்கும் பூ வந்து ரொம்ப உகந்ததுங்க. இது வந்து திருவோண நட்சத்திரத்துக்காரர் வழிபடுறதுக்கு நாங்கள் இந்த மரத்துக்கு வச்சுருக்குறோமுங்க. இது 27 நட்சத்திரத்தில் 23வது மரங்க, வன்னி மரங்க. அவிட்ட நட்சத்திரத்துக்கார முறைங்க, வசுராஜானுடைய நட்சத்திர முறைங்க. வன்னி மரத்துக்கு வந்து ரொம்ப விசேஷங்க, தெய்வீக தன்மை ஆன்ம சக்தி அதிக அளவு இருக்குதுங்க. சனி பகவானுடைய விருச்சிக மரம்ங்கிறது. இதுக்கு வந்து சனி தோஷம் விளங்கக்கூடிய அளவுக்கு இதுக்கு பவர் இருக்குதுங்க. இதை நாங்கள் வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கார வழிபடுறதுக்கு வேண்டி இந்த மரம் இங்கே வச்சுருக்குறோமுங்க. இது வந்து இப்போ நம்ம ஏரியா ஃபாரஸ்ட் இல்லைங்க, இந்த கேரளா சைடில் இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியாவில் அதிகமாக இருக்குதுங்க. முக்கியமாக எல்லா சிவன் கோயிலில் கண்டிப்பாக இருக்குங்க. சிவன் கோயில்னாவே வன்னி மரமும் வில்வ மரமும் கண்டிப்பாக இருக்குங்க. வன்னி மரம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு மரமுங்க. இது நாங்கள் அவிட்ட நட்சத்திரத்துக்காக வழிபடுறதுக்கு வச்சுருக்குறோமுங்க. இது 27 நட்சத்திரத்தில் 24வது நட்சத்திரங்க, சதய நட்சத்திரங்க. கடம்பு மரம், கடம்பில் மூணு வகையான கடம்பு இருக்குங்க. இது ரொம்ப விசேஷமான கடம்புங்க. இது யம தர்மராஜானுடைய நட்சத்திரமுங்க. இது மரம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் முருகர் கோயிலில், எல்லா முருகர் கோயிலையுமே கடம்பு மரம்னு வச்சு அதுக்கு பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மரத்துக்கு அவ்வளோ பவருங்க. இது நாங்கள் சதய நட்சத்திரத்துக்காக வழிபடுறதுக்கு வேண்டி இந்த மரம் இங்கே வச்சுருக்குறோமுங்க. இந்த மரம் வந்து எனக்கு எங்கேயும் கிடைக்கலைங்க, திருவண்ணாமலையில் கிடச்சிதுங்க. திருவண்ணாமலையிலேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சுருக்குறோமுங்க. இது 27 நட்சத்திரத்துலைங்க, 25வது நட்சத்திரம் போட்டாதி நட்சத்திரங்க, தேமா மரம். இந்த மரம் வெகு அரிதான மரமுங்க. இது வேற எங்கேயும் பார்க்க முடியாத மரங்க. இதை நான் ஆந்திராவிலேருந்து தெரிவிச்சிருக்கிறேங்க. குபேர பகவானுடைய நட்சத்திர விருச்சிக மரம்ங்கிறது. இந்த மரத்தை வந்து போர்ட்டாதிகாரர் வழிபடுறதுக்கு வேண்டி வச்சுருக்குறோமுங்க. 27 நட்சத்திரத்தில் 26வது நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரங்க. இது விருச்சகம் வேம்பு மரமுங்க, காமதேனு பசுனுடைய நட்சத்திர மரமுங்கிறது. இது வந்து சராசரி எல்லா பக்கமும் இருக்குங்க. இது எல்லா இதுலேயுமே நிழலுக்கு ரொம்ப உகந்ததாக இருக்குதுங்க. இது உத்தராட்டாதி நட்சத்திரக்காரர் வழிபடுறதுக்கு நாங்கள் இங்கே வச்சுருக்குறோமுங்க. இது 27வது நட்சத்திரங்க, ரேவதி நட்சத்திரம். விருச்சிக மரம் இழுப்பு மரங்க. சனி பகவானுடைய நட்சத்திரம் ரேவதிங்க. இது ரேவதி நட்சத்திரத்துக்காரருக்கு வழிபடுறதுக்கு இந்த மரம் வச்சுருக்குறோமுங்க. இது கடைசி நட்சத்திர ரேவதிங்க. இந்த மரம் வந்து அரிதாக கிடைக்கிறது இல்லைங்க. இதுவும் எனக்கு திருவண்ணாமலையிலேருந்து தான் கிடைச்சதுங்க, வாங்கிட்டு வந்து வச்சுருக்கணும். மீண்டும் தலைப்பு செய்திகள். கால்நடை தீவன சோளம், பொள்ளாச்சி திரு வேங்கடம் தகவல். ஆத்தி, வில்வம், மருதம், மகிழம், சத்தியமங்கலம் பாலசுப்ரமணியம் தகவல். இத்துடன் வேளாண் செய்தியறிக்கை நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800 180 1551 தொடர்பு கொள்ளவும். வணக்கம், நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து PhD ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுடைய ஃபார்மை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். வணக்கம், என் பேர் அனிதா பாலி, நான் PhD பண்ணுறேன். நீங்கள் வந்து சொன்னீங்க கோழியில் வந்து நல்ல வருமானம் கிடைக்குதுன்ட்டு, அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொன்னீங்கன்னா பயனுள்ளதாக இருக்குங்க. அதாவது கோழி வளர்ப்புங்கிறது வந்து வெளியில் பார்த்தா கொஞ்சம் இலகுவான வேலையாக தெரியும், ஆனால்
இதை வந்து ஃபீல்டில் இறங்கி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தினம் வந்து அதுக்கு வந்து தவறாமல் வந்து நீர் அது மூணு நேரம் சப்ளை பண்ணணும். ஒன்று, ரெண்டாவது ஃபுட்டு வந்து ரெண்டு நேரம் கொடுக்கணும். மூணாவது வந்து அது இருக்கிற இடம் வந்து ரொம்ப சுத்தமாகவும் மெடிசன் மெடிசன்லாம் போட்டு வேறு அந்த மாதிரி மற்ற பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் வந்து உள்ளே ஏறாமல் பூச்சியெல்லாம் வராமல் நம்ம கவனமாக பார்த்துக்கணுங்க. இதுக்கு வந்து மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு இப்போ 40 கோழிகள் இருக்குன்னா ரெண்டு பேருக்கு வேலை சரியாக இருக்கும், காலையிலையும் மாலையிலேங்க. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தனியாக சம்பளம் போட்டு பண்ணோம்னா கிட்டத்தட்ட மாதம் வந்து இன்றைக்கி கோயம்புத்தூரில் லேபரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அப்படியே கிடைச்சாலும் நம்ம பார்க்குற அளவுக்கு பார்க்க மாட்டாங்க, நம்ம திருப்தி நம்ம பார்த்து சொந்தமாக பார்க்குற அளவுக்கு திருப்தி வராது. அதனால் நாங்கள் வந்து இங்கே வேலைக்காரங்களாம் யாரும் வைக்கிறதில்ல, நாங்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர் மட்டும் யார் அவைலபிளாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த நேரத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து என்னுடைய இல்லை துணைவி வந்து திருமதி சுமதி, அவங்க தான் வந்து இதை மேக்ஸிமம் பராமரிப்பு பண்ணிக்கிறாங்க. பை ப்ரொஃபஷன் நான் வழக்கறிஞராக போயிட்டேன், ஆனால் எனக்கு கோர்ட் ஒர்க் அதிகமாக இருக்குது, அதனால் ஈவினிங் தான் வர முடியும். என்னுடைய சன் வந்து எம்பிஏ முடிச்சிட்டாரு, அவரும் வந்து பார்த்துக்கிறாரு. எல்லோருடைய கூட்டு முயற்சியில் தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் லேபர் அப்படிங்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா மாதம் ஒருத்தர் வச்சோம்னா ஒரு 5000 ரூபாய் அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து எக்ஸ்பென்சஸ் ஆஃப் லேபர்னு போயிருங்க. இல்லை உணவு கோழிக்கு உணவு கொடுக்கறதுக்கு மட்டுமே ஒரு மாதத்துக்கு நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துறீங்க? ஒரு இப்போ ஒரு 50 பெரிய கோழிகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மூட்டை ராகி ஒரு மூட்டை கம்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இது இல்லாமல் மக்காச்சோளம் வாங்குவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ராகின்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட்டு 2200 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சுங்க. கிலோ வந்து 30 ரூபாய்க்கு வந்தாச்சு, 50 கிலோ பை சொல்கிறேன் நான். அடுத்தது கம்பு எடுத்திங்கன்னா 20 ரூபாலேருந்து 24 ரூபா வரைக்கும் விற்கிதுங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து கிலோ கணக்கில் வாங்க மாட்டோம், மூட்டை கணக்கில் வாங்கி மண்டியிலேருந்து வாங்கி எடுத்துக்குவோம். அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு காஸ்ட்டு வந்து மாதம் வந்து ஒரு 4500 ரூபாய்க்கிட்ட செலவாகுங்க ஃபீடுக்கு மட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கழிவுகளெல்லாம் இந்த செவலேருந்து வரக்கூடிய கழிவுகளை நீங்கள் என்ன மாதிரி மேனேஜ் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். விவசாயிகள்லாம் சாதாரணமாக வீட்டில் வளர்க்குறவங்கலாம் வந்து அதை எச்சம் சொல்லி தூக்கி வெளியே கடைசிடுவாங்க. ஆனால் அது வந்து கேரளாவில் மிகப்பெரிய லெவலில் அது வரவேற்கப்படுதுங்க. இதை வந்து லோடு கணக்கில் எடுத்து அவங்க வந்து அங்கே வந்து ஃபெர்டிலைசராக அதில் வந்து மிக்சிங் பண்ணி ஃபெர்டிலைசர்ஸ்லாம் தயார் பண்ணுறாங்க. இதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய அது விவசாயத்துக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு உரமாக இயற்கை உரமாக இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த இயற்கை உரத்தை பயன்படுத்திங்கன்னா ரோஸ் செடியெல்லாம் நீங்கள் மற்ற பூஸ்டர்ஸ் இதெல்லாம் போடாமல் இந்த எருவை கொடுத்தீங்கனாலே அருமையான ஈல்டு வரும், அதில் அருமையான ஈல்டு வருங்க. அது அனைத்து முறைகளும் விவசாயிகளுக்கு சொல்லி தரப்படுகின்றன. அதாவது மண்ணிற்கு உகந்த சரியான உரம், தரமான விதை மற்றும் தேவைக்கு ஏற்ப பூச்சிக்கொல்லி போன்றவை. அதனால குறைஞ்ச செலவுல அதிக லாபம். இந்த கோழி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எந்த ஃபேக்டர் வந்து மோட்டிவேட் பண்ணுச்சு, இதை செய்யணும்னு சொல்லிட்டு எந்த ஃபேக்டர் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு? நான் வந்து இயற்கையாகவே ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு நபருங்க. எனக்கு சிறு வயது முதல்லே ஒரு எனக்கு விவரம் தெரிந்த நாள்லேருந்து இந்த செல்ல பிராணிகள் அப்படிங்கிற விதத்தில் எடுத்தோம்னா டாக்ஸு அண்டு இந்த கோழி இதில் வந்து மிக பெரிய ஈடுபாடு உண்டுங்க. அதாவது நம்ம வந்து படித்து வளர்ந்தோம் அப்படிங்கிறதுல அது எதையுமே தடை பண்ணாமல் நான் எந்த ஒரு ஸ்டேஜிலுமே இதை நான் கைவிட்டதில்லை. எப்போவுமே என்னுடைய பராமரிப்பில் ஒரு சில குறிப்பிட்ட இதாவது நான் வச்சிட்ருப்பேன். அப்படி வந்த ஆர்வம் தான் இது இன்றைக்கி இந்த லெவலில் வந்துருங்க. இன்னும் நாங்கள் வந்து பெரிய லெவலில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு அதில் வந்து தயார் பண்ணுறதுக்கான உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிகிட்ருக்கோங்க. இதை வந்து மிகச்சரியாகவும் அதாவது அறிவுபூர்வமாகவும் உங்களுக்கு வந்து மருத்துவ பூர்வமாக பராமரிச்சிங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு 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 தொழில்னு சொல்லலாங்க. ஆனால் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஐயா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். இப்போ அவங்களுக்கு இப்போ இந்த ஒரு குண்டு வந்து செய்கிறதுக்கு எவ்வளோ விலை அப்படின்னு ஒரு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதாவதுங்க கூண்டு தயாரிப்பது என்பது வந்து ரெண்டு விதத்துக்கு அதை வந்து நம்ம எய்ம் பண்ணி பண்ணணுங்க. ஒன்று வந்து நம்ம வளர்க்கக்கூடிய அந்த கோழிகளை வந்து பாதுகாப்புக்காக
பாதுகாப்பு ஒன்று வேணும் அதுக்கு. அப்போ வந்து பாதுகாப்பு இல்லாமல் அதுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் உள்ளே போகணும். அதனால் ஒரு பக்கம் வலை, மற்ற பக்கமெல்லாம் வுட்டு, மேலே வந்து நமக்கு தேவைப்படுற நம்ம இடம் எப்படி அமைக்கிறோமோ அதை பொறுத்து ஷீட்டு. அது வந்து முக்கியமாக வந்து இந்த ஓடுகளை போடக்கூடாது, ஏன்னா கோழிங்கிறத வந்து அது ஒரு சூடு, அதுக்கு இன்னும் சூடை கொடுத்தோம்னா அதுக்கு நோய் வந்துடுங்க. அதனால் கூடுமான வரைக்கும் குளிர்ச்சியான ஒரு இதிலே வச்சுக்கணும். கிளைமேட் வந்து ரொம்ப குளிர்ச்சியானா அதுக்கு அந்தந்த குளிர்ச்சியை தவிர்க்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் வார்மிங் கொடுக்கணுங்க. அப்போ வந்து மறக்காமல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுகளில் வந்து நீங்கள் செய்யும்பொழுது ஒரு சைடு கண்டிப்பாக வலை இருக்கணும், அப்போ தான் ஏர் சர்க்குலேஷன் போகும். ஏர் உள்ளே போகலைன்னா அதுக்கு வந்து பலவிதமான நோய்கள் இருக்குது, எல்லாமே வந்து இதாகிக்கும். அப்போ இந்த கூண்டை நீங்கள் வந்து கவனமாக தயார் பண்ணணுங்க. அப்படி தயார் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது நல்ல வளையாத மரம், நல்ல தரமுள்ள மரம் வேணும். தரமுள்ள மரம்னா பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி இந்த நீங்கள் பார்க்குற இந்த கூண்டோடைய சைஸ் வந்து 4x3. அப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னா ஒரு கூண்டு தயார் பண்ணுறதுக்கு ஒரு 4500 வேணுங்க, ஒரு ஒரு கூண்டுக்கு மட்டும். அதுபோல் நம்பிட்டு இருக்கிறவங்க தான் 45 கூண்டு இருக்குதுங்க. அதுபோல் அவரவர் வசதிக்கு ஏற்ப எடுத்தவொடனே எல்லாருமே பெருசாக எதுவும் பண்ண முடியாது, ஒரு 2 கூண்டு 3 கூண்டு ரெடி பண்ணி அதுலேருந்து அப்படி அப்படியே உற்பத்தி பண்ணிக்கலாம். இதை இட வசதி இருந்ததுன்னா தரை லெவல்லே வந்து ஹாலோ பிளாக் கல் வச்சு மேலே வந்து ஷெட்டு போட்டு அப்படியே ரெடி பண்ணலாம். அது மாதிரியெல்லாம் இருக்குது, தோட்டத்திலலாம் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் பண்ண முடியுங்கிறதுனால நாங்கள் மரத்தினாலே ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா மரத்தில் இருந்தோன்னா அது ஒன்றும் ஆகாது, பெண்ட் ஆகாது, எதுவும் ஆகாது. அதுலேயே வந்து வலைகளை வச்சு லாபம், எப்படி நம்ம வந்து ஒரு ஜன்னல் கதவெல்லாம் எப்படி செய்கிறோமோ அதே போல் அதே கார்பெண்டரை வச்சு நாங்கள் எல்லாமே லாபம் கொடுத்து நீட்டாக பண்ணியாச்சுங்க. இதுக்கு வந்து ஒரு கூண்டுக்கு அடக்க விலை அப்படின்னு நம்ம செலவு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னால் 4500 ரூபாய்ல 5000 ரூபாய் வரும். இப்போ மழை காலத்துலேயோ வெயில் காலத்துலேயோ ரொம்ப அதிகமாக பிரச்சனை வருங்களா, எப்படி சமாளிப்பீங்க? மழை காலத்தில் வந்து நம்ம மிக மிக கவனமாக பராமரிக்க வேண்டியது வந்து நமக்கு வந்து மழை காலத்தில் வந்து மழை நீர் வந்து போய் டைரெக்டாக அதை வந்து பாதிக்கக்கூடாதுங்க. மழை நீர் உள்ளே போயிட்டு இருந்தால் அதுக்கு வந்து இந்த சளி தொந்தரவெல்லாம் வந்து மனிதனுக்கு வர மாதிரி தான், நம்மளுக்கு எப்படி மழையில் நினைஞ்சு என்ன வருதோ அதே போல் தான் அதுக்கு இதாகும். அதில் அதுக்கு வந்து அந்த டயத்தில் என்ன பண்ணுவோம் நாங்கள், மழை தண்ணீர் வந்து உள்ளே போகாத அளவுக்கு அதுக்கு வந்து அந்த கேன்வாஸ் கிளாத் இருக்குது எங்கள்கிட்ட, அதை நாங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி மழை நீர் உள்ள சாரல் உள்ளே போகாத அளவுக்கு, மற்றபடி மேலேயோ சைட்லேயோ வந்து மழை நீர் உள்ளே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்குண்டான மாதிரி நாங்கள் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுருக்கோம். கூடுமான வரைக்கும் வெயிலுமே வெயிலினுடைய பாதிப்பும் அப்படி தான், நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா மர நிழலில் தான் செட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் இதில் வந்து காலையிலே மாலையிலே வெயில் அதிகமாக அட்டாக் பண்ணுறதுக்கு வழி கிடையாதுங்க. அதனால் வேறு என்ன உங்களுக்கு சார்? இப்போ இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகும்போது நம்ம இதை எடுத்துக்கலாங்க? தாராளமாக. இப்போ நாங்கள் கூண்டு வடிவமைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா மூவபிள், இமூவபிள், இமூவபிளாக தெரியும். பட்டு இதை வந்து நம்ம மூவ் பண்ணி எங்கே வேணால் கொண்டு போகலாம், ஒன்றும் இல்லை. அங்கே இருக்கிற ஒரு 4 ஃப்ரேமை கலட்டி எடுத்துட்டோம்னா அதை வேறு இடத்துல நம்ம கொண்டு போய் செட் பண்ணலாம். அந்த மாதிரி வடிவமைச்சு இதை ஐடியா பண்ணி பண்ணியிருக்கிறாங்க. இது எத்தனை வருஷமாக சார் செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணது நாங்கள் 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, நவம்பரில் 2009 நவம்பரில் நாங்கள் வந்து கீழே வச்சுருந்தோம்னா கெஸ்ட்டு வராங்க, நம்மகிட்ட கீழே டாக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கிறதுனால அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, டாக்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து இதுங்களை வந்து ஸ்பாயில் பண்ணிடுது அப்படிங்கிறதுக்காக மாடியிலேயே ரெடி பண்ணி இங்கேயே மேலேயே எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 2009 இப்போ கடந்த 2013 வரைக்கும் இந்த இது வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. இன்னும் இது வந்து நாங்கள் தோட்டத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணுற ஒரு ஐடியாவும் இருக்குது, அதாவது பிரீடு அதிகமாகிட்டு இருக்கு எங்கள்கிட்ட, அதை வந்து வச்சு பராமரிக்கிறது இந்த இடம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக ஃபார்மர்ஸ் போட்டு அங்கேருந்து ரெடி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிதி உதவினா பேங்க்கெல்லாம் அப்ரோச் பண்ணால் ஹெல்ப் பண்ணலாம், அது அரசாங்கம் பார்த்து ஏதாவது உதவி பண்ணால் நாங்கள் அதெல்லாம் செய்வதுக்கு நாங்கள் ரொம்ப விருப்பமாக இருக்கிறோங்க. இப்போ இருக்கிறத நாங்கள் ஓன் ஃபைனான்ஸ், நம்மளோட செல்ஃப் ஃபைனான்ஸ் வச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமையை விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன், இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரோன் போன்ற நுண் சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள்,
அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நிஜமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. தான் விரும்பிய வேலையாக இருந்தால் அதனை யாராலும் செய்து முடிக்க முடியும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதனை தன் விருப்பத்திற்கேற்றவாறு மாற்றுபவனே அறிவாளி. எந்த ஒரு வேலையும் அற்பமானதல்ல என்னும் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனையோடு இன்றைய சிறுவட்ட ஒளிபரப்பு நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். இது மாயபூமி, அழகிய விவசாய பூமி, உயிர் வளத்திடும் மேய பூமி, உயிர் வளத்திடும் தூய பூமி, அழகிய விவசாய பூமி, தாய்மடியன தாங்கும் பூமி, தொப்பில் குடிரம் பூமி, அழகிய விவசாய பூமி.